ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஷல்லா கேம்ஸ். இன்றைக்கி நாம் அன்ரலோட ஃபோர்த்து எபிசோட் தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஓகே, தேர்ட் எபிசோடில் நம்ம வந்து சாப்டர் த்ரீ முடிச்சிருப்போம், லிட்டில் ஃப்ராக்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நம்ம வந்து சாப்டர் ஃபோர் தான் முடிக்க போகிறோம். நான் ஏற்கனவே சாப்டர் ஃபோர் வந்து விளாண்டுட்டேன், ஆக்சுவலாக வீடியோவுமே எடுத்தேன், அந்த வீடியோ கரெக்ட் ஆகிடுச்சு. இப்போ திரும்பி நம்ம அதுக்குள்ளே போகலாம் கைஸ். இப்போ வந்து திரும்பி நான் உங்களுக்கு விளாட்றேன். ஓகே, இது வந்து நைட் ஸ்விம்மிங். இரவு வந்து பகல் மாதிரி இருந்துச்சு, பிரைட்டா அப்படின்னு சொல்லி கீழே எழுதியிருக்காங்க. ஓகே கைஸ், கிளைமேட் இடத்த பாருங்களேன், சூப்பராக எடி பண்ணியிருப்பாங்க இதில். ஓகே, இதில் வந்து நிறையா படுற பசில்ஸ் எல்லாமே எனக்கு ஏற்கனவே தெரியும், ஏன்னா ஏற்கனவே நான் முடிச்சிருந்ததுனால. ஓகே, சீக்கிரமாக அப்படியே முடிச்சுட்டு போயிடலாம் கைஸ் இந்த வீடியோவை. ஓகே, இது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் கைஸ். போன எபிசோடில் வந்து நம்மளுக்கு வந்து கோழி துரத்திருக்கோம், இதில் வந்து நம்மளுக்கு மீன் துரத்த போகுது. காத்திருந்து பாருங்கள் மீன் எப்படி துரத்துதுண்டு. ஓகே, இதான் கைஸ் நம்ம கேரக்டர். நம்ம வந்து செப்பரேட் பண்ணிக்கலாம், ரெண்டு பேரும் மாற முடியும் நம்மளால். பின்னாடி இருக்கிறது தான் நம்மளோட மனித கேரக்டர், இப்போ இருக்க நம்ம நூல் கேரக்டரு. அவங்கள வந்து எனிமிஸ் துரத்திட்டு இருக்காங்க, இந்த பகலில் இருக்கிறது தான் எனிமி, அவங்கள்ட்ட வந்து ஒளியிறாங்க. ஓகே, இந்த பவரை வந்து இந்த எனிமி வந்து அடிச்சிட்டான். ஓகே, இப்போ இந்த பவரை வந்து நம்ம சேர்க்கணும். ஓகே, இது எடுத்த மேலே ஏறுது. ஓகே, இப்போ இறக்கி விட்டுட்டு இன்னொரு கேரக்டர் மாதிரி ஏறிடலாம் கைஸில். ஓகே, அது கிட்ட வரமாக ஏறிடுவோம், அவ்வளோதாங்க கைஸ், சரியாச்சு. ஓகே, இப்போ ரெட்டாக மாதிரி இதை தள்ளி விட்ருலாம். ஓகே கைஸ், இப்போ மேலே இருக்குது, இப்போ ப்ளூவாக மாதிரி மேலே ஏறுவோம். ஓகே, இப்போ மேலே ஏறிட்டு அப்படி இந்த இடத்துக்கு தான் கைஸ் போகணும், ஏன்னா அந்த இடத்துக்கு போனால் இது வர முடியாது. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து பிடிச்சிக்கணும் ப்ளூ. இப்போ ரெட்டாக மாதிரி நம்ம அந்த இடத்துக்கு போகலாம் கைஸ். ஓகே ஓகே, ஸ்விங் மிஸ் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் எப்பயும் போல தான் இந்த கேமில் எனக்கு பிடிச்சது ஸ்விங் தான் கைஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து கயிறை பிடிச்சி ஏறி போயிடலாம் இந்த இடத்துல. ஓகே கைஸ், நம்ம வந்து பஸ்ஸில் சால்வ் பண்ணிட்டோம். ஓகே, பவர் திரும்பி கிரியேட் ஆகிடுச்சு நம்ம ரெண்டு இடத்துல நின்றனால. ஓகே, இனிமே அடித்து துரத்திடுச்சு பாருங்க அது. ஓகே, ரெண்டு பசங்களுமே தவிச்சு போயிட்டாங்க. சரி, இப்போ நம்ம அப்படியே போகலாம், ரெட்டை கீழே வர வச்சுட்டு அப்படியே சேர்ந்து ஒன்றா போயிடலாம் கைஸ். ஓகே, வந்தாச்சு. பக்கத்தில் இருக்க செடியெல்லாம் பாருங்களேன் கைஸ், எந்தளவுக்கு குவாலிட்டியாக செஞ்சுருக்காங்கட்டு. ஓகே, இந்த இடத்துல எதுவும் முடிச்சு போடுறதுக்கு இருக்குது. ஓகே, நாட் போட்டுக்கலாம், கல் நல்ல வேலை, எதுவும் பண்ணல கைஸ். ஓகே, இந்த இடத்துல ஒரு நாட் போடுறது இருக்குது, நாட் போட்டு ப்ளூவாக மாறிக்கலாம். இந்த கல் எடுத்துகிட்டு போகணும். ஓகே, இப்போ மேலே தூக்கிட்டு போயிட்டு அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகணும் கைஸ், அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகணும் கல்லை. ஓகே, நாட் அவுத்தாச்சு, கல்லில் கொண்டு போய் கீழே போட்டுருவோம், ரெண்டு மண்டிலே போட்டாச்சு கைஸ். ஓகே, இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்துக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணியிருப்போம்னா இந்த மாதிரி, இப்போ ஒன்று இங்கே நிற்கணும், இன்னொன்று வச்சு நம்ம இங்கே போக முடியும். ஓகே, இங்கே போயிட்டு மேலே ஏறிக்கலாம், மேலே ஏறி இந்த இடத்துல ஸ்விங் பண்ணிக்கணும் கைஸ். இப்போ என்ன ஒரு விஷயம்னா தனித்தனியாக இருக்கும், அதனால் என்ன பண்ண போகிறோம்னா இப்போ ப்ளூவாக மாறி ப்ளூவாக போகணும், அதை எப்படின்னா ரெட்டை பிடிச்சி தூங்கிட்டு போகணும் கைஸ். ஓகே, இப்போ வந்து ரெண்டு பேர் சேர்ந்துக்கலாம், சேர்ந்தாச்சு. இப்போ நம்ம ஈஸியாக ஸ்விங் பண்ணலாம் கைஸ், அவ்வளோதான் கைஸ், இதான் ஸ்விங்கு இந்த கேமை பொறுத்தளவில். இதான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், ஸ்மூத்தாக இருக்கும் பார்த்தீங்களா கைஸ். ஓகே, அவ்வளோதான், எவ்வளோ தூரம் வந்தாச்சு பாருங்கள், அப்படியே ஸ்மூத்தாக இருக்கும் கைஸ் ஸ்விங் பண்ணும்போது மட்டும், அப்படியே அசல் குரங்கு மாதிரியே தவிட்டுருப்போம். ஓகே, இங்கேருந்து கீழே குதிக்கணும் பாருங்கள். ஓகே, இந்த இடத்துல ஏதோ ஒரு வழி இருக்குது, எதுவும் கிடையாது போல கைஸ் இந்த இடத்துல. ஓகே, இப்போ என்ன ஒன்றுனா இந்த இடத்துல ஒரு வழி இருக்கும், நான் ஏற்கனவே விளாண்டதுனால எனக்கு தெரியும் கைஸ். இந்த இடத்துல ஒரு வெளிச்சம் மாதிரி இருக்குங்கிறீங்களா, இந்த இடத்துல வந்து ஒரு பவர் இருக்கும் கைஸ், இதை வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க, நான் ஏற்கனவே எடுத்துட்டேன் அதை. ஸோ உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் திரும்பி இங்கே வந்தேன், வந்துட்டு அதுக்கடுத்து இந்த இடத்துல ஏறிக்கலாம் கைஸ். அப்படியே ஒரு 360 அடித்து வந்தாச்சு. ஓகே, இப்போ கீழே போகணும், அப்புறம் இங்கனுக்குள்ள ஒரு வால் ஜம்ப்பு. இந்த கல்லெல்லாம் இப்படி தான் உடையும் கைஸ், அதுக்கடுத்து என்ன பண்ணிங்கன்னா கல்லை தள்ளிட்டு வரணும். தள்ளிட்டு வந்து இங்கே போட்டுட்டு ஒரு கேரக்டரை மட்டும் இங்கே நிற்க வைக்கணும் கைஸ், வந்து இப்போ பண்ணக்கூடாது,
கல்ல கொஞ்சம் எடுத்துட்டு போயணும் உள்ளக்க. இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு கேரக்டர் நிக்க விட்டுறணும். ரெட்டு தான் கைஸ் விழுந்துக்கிட்டே இருக்கு எப்போ பார்த்தாலும். ஓகே அவ்வளோதான், இப்போ ப்ளூ வந்து மேலே ஏறிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம வந்து ரெட்டாக மாறி அப்படியே அந்த கயிறை பிடிச்சி போயிடலாம். ஓகே இப்போ மேலே வந்தாச்சு, ரெண்டும் ஒன்றாக்கிட்டு அடுத்த இடத்துக்கு போகலாம் கைஸ். ஓகே இப்போ இங்கேருந்து அப்படியே கீழே போனோம், இந்த இடத்துல அப்படி இப்படி. அப்புறம் இந்த இடத்துல ஒரு ஜம்ப்பு, இங்கே ஒரு ஜம்ப்பு, அவ்வளோதான் கைஸ். இப்போ இங்கேருந்து அப்படியே நம்ம கீழே போகலாம் நார்மலாக. ஐயோ அது அப்படியே பிடிச்சிருக்கும் போல கைஸ். ஓகே ஒன்றும் இல்லை, அப்படியே பிடிக்கலாம். ஓகே ஐயோ மிஸ் பண்ணியாச்சு கைஸ். திருமுடி ரெண்டு பேரும் ஒன்றா ஆகிட்டு திருமுடி வாசலில் தான் வரணும், மிஸ் பண்ணிட்டா திருமுடி போக முடியாது. ஓகே திருமுடி போயிட்டு இந்த இடத்துல இது பண்ணோம், இப்படி தேய்ச்சிட்டே போயிட்டு இங்கனக்குள்ளே இது பண்ணிக்கலாம் கைஸ். அவ்வளோதான் வந்தாச்சு சாம்பிள். ஓகே கைஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் இடத்துக்கு வந்தாச்சு. ஓகே அப்படியே போகலாம். ஓகே பார்த்தீங்களா பசங்க வந்து ஒளிஞ்சிருக்காங்க இப்போ எதுங்கள்கிட்டருந்து வராங்களான்னு சொல்லி பார்த்துருக்காங்க. சரி பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. எஸ் இப்போ இது என்ன பண்ணுன்னா, இது வந்து வெயிட்டு கைஸ், இதை வந்து இப்படி எடுத்துகிட்டு வரணும், இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு கேரக்டர் கொண்டு போய் இந்த இடத்துல நிப்பாட்டிடுங்க கைஸ். ஏன்னா இது வந்து வீல் இல்லை, அதனால் சுற்றி அப்படி கீழே விழுந்துடும். ஸோ அதனால் ஒரு கேரக்டர் நிப்பாட்டிக்கணும், அப்போ அந்த கேரக்டர் வந்து பிடிச்சிக்கிறோம் அந்த வீலை. இதை பார்த்தீங்களா கைஸ், இதாக பார்த்தீங்களா ரெட் வந்து பிடிச்சிக்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த மூலையில் போய்ட்டு இதில் ஏறிக்கலாம். ஓகே இப்போ அப்படியே அந்த இடத்துல ஸ்விங் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ ரெட்டாக மாதிரி கயிறை பிடிச்சி வந்துடலாம் கைஸ், அவ்வளோதான். ஓகே இப்போ அப்படியே நம்ம பாட்டுக்கு போகலாம். ஜஸ்ட் மிஸ் கைஸ், இந்த இடத்துல எப்படி போகிறது, இந்த இடத்துல ஒரு ஸ்விங்கோ. ஓகே பண்ணலாம், அடுத்து ஒரு ஸ்விங்கு. இது கீழே பேசாமல் போகலாம், நம்ம ஸ்விங் பண்ணி போவோம், அதுதான் நல்லாயிருக்கும். ஓகே இப்போ நம்ம நார்மலாக ஏரியா போயிடலாம். ஓகே இப்போ ரெண்டும் ஒன்றாக்கிட்டு அப்படியே போகலாம் கைஸ். ஓகே வழியில் ஓ கீழே போகணுமா, கீழே போகணும். இந்த இடத்துல வந்துட்டு ஒரு கேரக்டர் வந்து இங்கே நிப்பாட்டிடுங்க கைஸ், இன்னொரு கேரக்டர் மட்டும் எடுத்துகிட்டு இங்கே போய்ட்டு இந்த கல்லை வச்சு இழுக்கணும். ஃபஸ்ட்டு கல் சின்னது போயிடும், செகண்ட் வரும்போது இந்த இடத்துல போய் ஒளிஞ்சிடணும் கைஸ். இப்போ வந்து நான் தப்பாக ஒளிஞ்சிட்டேன், அதனால் கல் வந்து என்னை அடிச்சிருச்சு. ஸோ வந்து நம்ம கரெக்டாக ஒளிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ரெட்டை வச்சு ட்ரை பண்ணலாம். ஓகே ஒளி 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 திரும்படி இதாகிடுச்சு கைஸ். இது வந்து எதுவும் ஆகாமல் பார்த்துக்கணும் நம்ம. ஸோ பண்ணலாம், என்ன கைஸ் இது பண்ணிக்கிட்டே இருக்கு, எப்பயாச்சும் தான் தப்பி முடியும் போயிடலாம் கைஸ். போனோட நான் தப்பிச்சு இந்த இடத்துல ஒளிஞ்சிக்கிட்டு தொங்கிட்டேன் கைஸ் பிடிச்சி, நம்ம கேரக்டர் இன்னொரு கேரக்டர் பிடிச்சி தொங்கிட்டேன். ஸோ இப்படி தொங்கினா ஈஸியாக தப்பிச்சிடலாம் போல். ஓகே நீ தொங்கிடுங்க அப்போ நான் கேரக்டரை பிடிச்சி. ஓகே மரத்தை சாச்சு தண்ணியில் வழியே உருவாக்கியாச்சு, இப்போ அப்படியே இது உள்ளே போகணும். ஓகே கைஸ் வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்களா அப்படியே ஒரு மாதிரி இதான மாதிரி ஆயிடுச்சு, சாயங்காலம் ஆயிடுச்சு கைஸ். இப்போ இந்த இடத்துல ஏறி இங்கே ஒரு ஸ்விங்கு, அப்படியே அடுத்துல போய் பிடிச்சலாமா, பிடிக்க முடியல, அதில் பிடிச்சிருக்கணும். பொறுமையாக அதில் ஏறியே வந்துருக்கலாம் கைஸ். இங்கேருந்தே போய் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா பிடிக்க முடியல. இங்கே ஒரு ஸ்விங்கு, இங்கே ஒரு ஸ்விங்கு கைஸ், அவ்வளோதான் வந்தாச்சு. ஓகே கைஸ் இங்கே பார்த்தீங்களா தவளை, போனதில் தான் லிட்டில் ஃப்ளாக்னு வந்துச்சு, இந்த தவளையை காட்டுறாங்க பார்த்தீங்களா. ஓகே அப்படியே போயிடலாம். ஓகே கைஸ் இப்போ தான் மீன் துரத்தோம், பின்னாடி பாருங்கள் பசங்க வந்து கல்லை கொண்டு எரிஞ்சு விளாண்டுட்ருக்காங்க. இந்த தண்ணியில் கல்லை கொண்டு அடிப்போம்ல கைஸ் தான். ஓகே அடுத்து போகலாம், இந்த இடத்துல அப்படி அடுத்து ஒரு ஸ்விங்கு, அடுத்து அப்படி. இந்த பார்த்தீங்களா கைஸ் மீன் வந்துருச்சு, இப்போ மீன் வந்து நம்ம கடிக்கும். இப்போ இப்படியே மியூசிக் மாறும் பாருங்களேன் கைஸ், மியூசிக் கவனிங்க. ஓகே கைஸ் இதை வந்து அப்படியே தள்ளி விட்டு நம்ம போட்டு போகலாம். இந்த இப்போ கீழே இருக்குது பார்த்தீங்களா கைஸ் இதான் மீன், நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். வாழ் அடுத்து பாருங்கள், இப்போ பாருங்கள் அது மேலே போகலாம் பார்த்தீங்களா கைஸ், தள்ளி விட்டுருச்சு மீன்.
இப்போ போய் திரும்பி நம்மளை கடிக்கிறதுக்கு வரும். நம்ம இந்த இடத்துக்கு போய்க்கணும் பார்த்தீங்களா. இப்போ வந்து இந்த இடத்துல நிற்கணும் காய்ஸ். இப்போ வந்து மீன் திரும்பி வந்து நம்மளை தள்ளி விட்ற மேலே நீங்களா அந்த இடத்துல வந்து நிற்கணும். இது ஃபஸ்ட் தடவை விளாடமா எனக்கு தெரியாமல் நான் வந்து எப்படி ஏறது தெரியாமல் ரொம்ப நேரம் முழிச்சுட்டு இருந்தேன். நீங்கள் கரெக்டாக அந்த இடத்துல வந்துருந்தீங்கன்னா திரும்பி ரிட்டர்ன் வரமோ நம்மளை தள்ளி விட்டு போயிடும். மியூசிக் மாறிடுச்சுக்கு வந்துச்சிங்களா காய்ஸ். இதில் வந்து ஒரு கேரக்டர் இப்படி பிடிச்சிக்கணும். அப்போ இன்னொரு நாளாக கீழே போக முடியும். போயிட்டு இங்கே எனக்குள்ள ஒரு லைட் இருக்கும் காய்ஸ் இந்த இடத்துல. அந்த இதுவும் ஒன்று எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் காய்ஸ். அதை எடுத்துட்டிங்கன்னா அப்படியே மேலே போயிடலாம். இங்கேருந்து அப்படியே குதிச்சிடலாம் காய்ஸ். இப்போ நம்ம ப்ளூவாக மாறிட்டு ரெட்டோட காயராச்சு வந்துடலாம். தண்ணியோட குவாலிட்டிலாம் பாருங்கள் காய்ஸ் வேற லெவலில் இருக்குது. ஓகே அடுத்த திரும்ப மீன் துரத்த ஆரம்பிச்சாச்சு. நீட்டாக போகலாம். மீன் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. நான் வந்துடுச்சு காய்ஸ். நம்ம வந்து மீன்கிட்ட மட்டும் மாட்டிடக்கூடாது. அது எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் நம்ம பிடிக்கவே முடியாது காய்ஸ். நம்ம நீட்டாக போவோம் பார்த்தீங்களா. ஏன்னா ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டு. இப்போ பாருங்களேன் மீனுக்கு அடி விழுக்கும் இதை பார்த்தீங்களா. மீனுக்கு மண்டையில் அடி விழுந்துடும் காய்ஸ். செத்து போகாது கொஞ்ச நேரத்துக்கு மயங்கிடும் காய்ஸ். இந்த திரும்பி உயிர் வந்துடும் அதுக்கு. திரும்பி அப்புறம் ஓட ஆரம்பிச்சிடும். இந்த கப்பலில் தான் பசங்க வந்து வந்திருப்பாங்க போன சாப்டர்லேருந்து. ஓகே அதனால தான் கடற்கரை நிப்பாட்டி விட்டு அவங்க போட்டு போயிட்டாங்க. எஸ் இங்கே பார்த்தீங்களா எல்லோரும் தண்ணிக்குள்ளே குதிச்சு விளாண்டுட்டுருக்காங்க. ஓகே இந்த இடத்துல இப்படி ஏறணும். ஓகே நெக்ஸ்ட் இங்கிட்டு அவ்வளோதான் காய்ஸ் வந்தாச்சு. இப்போ இந்த கல் வேணும் காய்ஸ். கல்லை தூக்கி கீழே போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு முடிச்சு போடணும் காய்ஸ் இங்கே எனக்குள்ள. எங்களுடைய பொறுமையாக மேலே ஏறிங்க ஒன்று. அதுக்கடுத்து இந்த இடத்துல ஒன்று காய்ஸ். இப்போ வந்து இந்த கல் எடுத்துடும் இன்னும் பார்த்தீங்களா காய்ஸ். இப்போ இதே மாதிரி ஒரு சின்ன சின்ன கல்லாக பறந்துச்சுல அதே மாதிரி இப்போ நம்ம பறக்க போகிறோம் காய்ஸ். இதாங்க இப்போ கான்செப்டு. ப்ளூ கலராக மாறிட்டு இந்த இடத்துல போய் நிற்போம். அப்போ தான் கல் போட்டோடனே பறக்க முடியும். ஓகே இப்போ கல்லை கொண்டு வந்து போட்டுருவோம். அவ்வளோதான் காய்ஸ் போட்டாச்சு. அவ்வளோதான் காய்ஸ். இப்போ நம்ம வந்து ரெட்டாக மாறி கயிறாச்சு போயிடலாம். ஓகே காய்ஸ் இந்தெல்லாம் போனோம் போயாச்சு காய்ஸ். காய்ஸ் நீங்கள் இன்னும் அன்ட்ரிவிலோட எபிசோடெலாம் பார்க்கல அப்படின்னா மேலே ஐ பட்டன் லிங்க் கொடுக்குறேன். பிளேலிஸ்ட்டோட லிங்க்கு காய்ஸ். இது டோட்டலாக எல்லா எபிசோடுமே இருக்கும். ஓகே இங்கே வந்து இந்த கல்லை தள்ளி விட்ருங்க. தள்ளி விட்டிங்கன்னா இந்த இடம் ஓப்பன் ஆகிடும் காய்ஸ். இப்போ ஓகே இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே போகணும் காய்ஸ். இந்த இடத்துல போய்ட்டு முடிச்சு போடணும். ஓகே உள்ளே என்ன இருக்குது. உள்ள ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல போய் முடிச்சு போட்டுருங்க. அதுக்கடுத்து இன்னொரு கேட்டாச்சு இந்த இடத்துக்கு போகணும் காய்ஸ். இந்த இடத்துல போய் இங்கே ஒரு முடிச்சு ஆ காய்ஸ் இப்படி போடக்கூடாது. ஓகே கீழே இந்த இடத்துல போடணும் காய்ஸ். போட்டுட்டு இந்த கல் எடுத்துகிட்டு வரணும் காய்ஸ். கல்லை தூக்கிட்டு மேலே போங்க. ஆக்சுவலாக இது வந்து பசில்னாலே கொஞ்சம் குழப்பம் தான் செய்யும். ஏற்கனவே விளாண்டாலும் சரி புதுசு விளாண்டாலும் சரி. ஸோ அதனால கொஞ்சம் குழம்பிடுச்சு. எஸ்பா அவுத்து விட்டுட்டு இப்போ வந்து மேலே உள்ளது கட்டணும். ஏன்னா இப்போ வந்து மேலே வந்து தூக்கிட்டு போயிட்டு அதுக்கடுத்து கல்லை போட்டால் தான் இந்த கல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லைன்னா இது வந்து நம்மளை தூக்குற அளவுக்கு இந்த கல் அந்தளவுக்கு பெருசு கிடையாது. ஸோ அதனால தான் ஓகே தூக்கிட்டு வந்து நீங்கள் வச்சுட்டு அப்படியே அவுத்துட்ருங்க. அதுக்கடுத்து ஒரு கேரக்டர் கொண்டு போய் இந்த இடத்துல நிற்க விடணும் கைஸ். நிற்க விட்டுட்டு இப்போ ப்ளூவாக மாறிட்டு தள்ளி விட்ருவோம். அவ்வளோதான் கைஸ். ரெட்டு பாருங்கள் பறந்து போயிடுச்சு. ஓகே இப்போ வந்து ப்ளூவாக மாறி கயிறு வச்சு எறிடலாம். சிம்பிள் கைஸ் அவ்வளோதான். இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து போகலாம். ஓகே கைஸ் வெளியே வந்தாச்சு. சூரியனும் அஸ்தமிக்க போது பார்த்தாலே தெரியும் சன்செட் ஆக போகுது கைஸ். இங்கே பார்த்தீங்களா பறவை இதாங்க சூப்பராக இருக்கும். பறவை மேலே ஏறி சவாரி பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்ன செத்துருச்சுன்னு நினச்சேன். ஸோ உயிரோடு தான் கைஸ் இருக்கும். இப்போ பாங்களேன் எந்திரிச்சு போகும். குதி குதி குளூ குதியே குதிச்சிருச்சு கைஸ். குதிச்சுன்னு எந்திரிச்சிருச்சு பாருங்கள் பறக்க ஆரம்பிச்சிட்டு நம்ம ட்ராவல் பண்ணுவோம் பறவை மேலே. இங்கே வருங்க கைஸ் போஸ் வேறு இதில். ஓகே கீழே விழுந்துருவாங்க. பின்னாடி பாருங்கள் பசங்க இருக்காங்க. ஓகே குளிச்சுட்டு வந்து ரெஸ்ட் எடுத்துட்ருக்காங்க அப்போ. ஓகே நான் இந்த இயற்கை காட்சியை ரசிக்கிறாங்க காய்ஸ். அந்தளவுக்கு இருக்குது காட்சி. ஓகே அவ்வளோதான் காய்ஸ் இந்த எபிசோடே முடிஞ்சிருச்சு இப்போ. ஓகே இப்போ அடுத்து நம்ம லைட் ஹவுஸ் போவோம். ஓகே இந்த வந்துருச்சு பார்த்தீங்களா போர்ட்டல். போர்ட்டல் வந்துருச்சுனாலே நம்ம லைட் ஹவுஸ் போவோம் காய்ஸ். இது வந்து ஃபஸ்ட்லேருந்து எல்லா எபிசோடுமே பாருங்கள் காய்ஸ். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த கேமு. ஓகே கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய கேம் காய்ஸ் இதெல்லாம். இது வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கொடுக்கும் கேமோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து. ஓகே அவ்வளோதான் காய்ஸ் லைட் ஹவுஸ் வந்தாச்சு.
ஓகே இப்போ புது போர்ட்டல் ஓபன் ஆகுங்க गाइस சோ புது போர்ட்டல் ஏற்கனவே ஓபன் ஆயிருச்சு அந்த நான் போகாம இருக்கேன் गाइस ஓகே புது போர்ட்டல் வந்து மேலே இன்னொரு கேட்ட மாட்டே இது கீழ அமுக்கிட்டேன் கீழ அமுக்கிட்டேன் गाइस ஓகே திரும்பி தொங்க விட்டுறோம் இப்போ மேலே அடுத்து மேலே போணும் गाइस அப்பதான் அடுத்து 5th சாப்டர் வரும் ஓகே அடுத்து மேலே போலாம் ஓகே गाइस இந்த இடத்துல தான் இருந்துச்சு எங்க இருக்குன்னு பார்க்கலாம் இந்த இடத்துல பாத்தீங்களா गाइस இதான் 5th சாப்டர் இஸ் தட் ஆல் தேர் இஸ் இதான் गाइस 5th சாப்டர் ஓகே 5th சாப்டர் வந்து நம்ம அடுத்த எபிசோட்ல 5th எபிசோட்ல பார்க்கலாம் ஓகே गाइस இந்த வீடியோ நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க நம்புறேன் இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்